நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் இருக்கன்குடி என்ற ஊரில் இருக்கிற அருள்மிகு இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோயிலோட வரலாறு தாங்க பார்க்க இருக்கிறோம். இது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. காலை 5:30 முதல் மதியம் 1 வரையிலும் மாலை 4 இரவு 8 வரையிலும் இக்கோவில்கள் திறந்திருக்கும். செவ்வாய் மற்றும் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 5:30 முதல் இரவு 8:30 வரையிலும் கோயில் திறந்திருக்கும். இங்கு மூலவராக மாரியம்மன் இருக்காங்க. தீர்த்தம், அர்ச்சுனா, வைப்பாறு போன்றவை இருக்கிறது. இது சுமார் 500 வருடங்களுக்கு முன்பு பழமையான கோவில்னு சொல்கிறாங்க. வாங்க இப்போ இந்த கோவிலோட வரலாறு பார்க்கலாம். மதுரை அருகிலுள்ள சதுரகிரி மலையில் தவம் இருந்த சித்தர் ஒருவர் அம்மனின் தரிசனம் வேண்டி தவம் இருந்தார். அப்போது அசரீரி ஒலித்தது. சித்தரே, அர்ஜுனன் நதி மற்றும் வைப்பாறுக்கிடையே உள்ள மேட்டு பகுதிக்கு வா என்றது. அங்கே சென்ற சித்தருக்கு அம்பாள் காட்சி தந்தாள். தான் பார்த்த வடிவத்தை அவர் சிலையாக பிரதிஷ்டை செய்தார். பிற்காலத்தில் இந்த சிலை ஆற்று மண்ணில் புதைந்து போனது. பிற்காலத்தில் இப்பகுதியில் வசித்த சிறுமி பசுஞானம் சேகரிக்கும் தொழில் செய்தாள். ஒரு சமயம் தரையில் வைத்த சாணக்குடியை தூக்க முடியவில்லை. பெரியோரை அழைத்து வந்தாள். அப்போது அந்த சிறுமியின் மூலமாக வெளிப்பட்ட மாரியம்மன் அவ்விடத்தில் தனது சிலை வடிவம் இருப்பதாக கூறினாள். அதன்படி அங்கு கிடைத்த சிலையை பிரதிஷ்டை செய்து கோவில் எழுப்பினர். மாரியின் கோயிலுக்கு வடக்கே ஓடும் அர்ஜுன நதியானது வத்திராயிருப்பில் உள்ள மகாலிங்க மலையிலிருந்து உற்பத்தியாகிறது. இந்த அர்ஜுனா நதிக்கு ஒரு புராண கதை உண்டு. முன்னொரு காலத்தில் பஞ்சபாண்டவர்கள் காடுகளில் சுற்றி திரிந்து பின்னர் இந்த மலையடிவாரத்திற்கு வந்து குளிக்க நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் குளிப்பதற்குரிய இடம் இல்லாததால் அர்ஜுனன் கங்காதேவியை வணங்கி தன் அம்பால் பூமியை பிளந்தான். அந்த பிளவிலிருந்து தோன்றிய ஆறுதான் அர்ஜுனா ஆறு எனப்பட்டது. இந்த ஆற்று நீரில் பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதியுடன் நீராடி மகிழ்ந்தனர். அம்மன் கோயிலுக்கு தெற்கே ஓடுவது வைப்பாறு எனப்படும். இந்த வைப்பாற்றுக்கும் ஒரு தனி புராண கதை உண்டு. ஒரு சமயம் பொதிகை மலையின் அடிவாரத்தில் சிவசைலத்துக்கு வடக்கே சம்புகன் என்ற வேடன் தீயின் நடுவிலிருந்து கடும் தவம் புரிந்தான். இவனது தவத்தால் அயோத்தியில் ஒருவன் இறந்தான். அப்போது அயோத்தியை ஆண்ட ராமன் இந்த இறப்பை கேள்விப்பட்டு தன் சேனைகளுடன் கிளம்பி சம்புகனை கொன்றார். அத்துடன் தன் நாட்டில் இறந்தவனையும் உயிர்ப்பித்தார். தவம் செய்த சம்புகனை கொன்ற பாவத்தால் பீடிக்க பெற்ற ராமன் பாவ விமோச்சனத்திற்காக சிவமலையில் சிவபெருமானை நினைத்து வணங்கி தவம் செய்து பாவ விமோச்சனம் பெற்றார். அதன்பின் ராமன் தன் பரிவாரத்துடன் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்து சேர்ந்தார். இங்கு வந்த ராமன் தன் மாலைக்கடனை முடிக்க தண்ணீர் தேடி கிடைக்காததால் வருந்தினார். அப்போது ராமனுடன் வந்த சாம்பவன் என்பவன் உலகில் உள்ள புண்ணிய தீர்த்தங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஒரே குடத்தில் நிரப்பி அந்த குடத்தை அகத்தியர் இங்கு புதைத்து வைத்திருப்பதாக கூறினான். இதை கேட்டு மகிழ்ந்த ராமன் தன் அம்பால் புதைத்து வைத்திருந்த குடத்தை உடைத்தார். இப்படி வைப்பரியிலிருந்து தோன்றிய ஆறுதான் வைப்பாறு எனப்பட்டது. இந்த வைப்பாறு கரிவளம் வந்த நல்லூர், சாத்தூர், கொல்லாம்பட்டி வழியாக பாய்ந்து இருக்கன்குடி அடைந்து அங்கு ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கும் அர்ஜுன நதியுடன் கலந்து முத்துலாபுரம் விலாத்திகுளம் வழியாக சென்று கடலில் கலக்கிறது. வனவாசம் சென்ற அர்ஜுனன் தன் தாகம் தீர மேற்கு மலை தொடர்ச்சி மலை மீது பானமெய்தான். அதிலிருந்து பொங்கிய நீர் நதியாக பெருக்கெடுத்து இந்நதி அவனது பெயராலேயே அழைக்கப்பெற்றது. இதேபோல் இலங்கை சென்ற ராமபிரான் பூஜைக்காக அந்த மலை மீது அம்பெய்தார். அப்போது பிறந்த நதி வைப்பாறு எனப்பட்டது. இவ்விரு நதிகளும் கங்கைக்கு ஒப்பானது என்பதால் இரு கங்கைக்கும் நடுவில் அமைந்த கோவில் என்பதை உணர்த்தும் விதமாக இரு கங்கைக்குடி எனப்பட்ட ஊர் தற்போது இருக்கன்குடி என மருவியது. பக்தர்கள் இரண்டு தீர்த்தங்களிலும் நீராடி அம்பிகையை வழிபட்டு வரலாம். அம்பாள் இங்கு சிவ அம்சமாக இருப்பதால் சன்னதி எதிரே நந்தி இருக்கிறது. தினமும் அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்கும் போது திரை போடப்பட்டுவிடும். ஆனால் பௌர்ணமி என்று நடக்கும் அபிஷேகத்தை பக்தர்கள் காணலாம். கோயிலிலிருந்து சற்று தூரத்தில் அம்பாள் கிடைத்த இடத்தில் ஆதிஸ் அம்பாள் சன்னதி உள்ளது. இங்கு அம்பாள் உருவம் பொறித்த சூளம் மட்டும் வைக்கப்பட்டுள்ளது. ஊருக்குள் உற்சவ அம்பிகைக்கு கோயில் உள்ளது. ஆடி வெள்ளி என்று இவள் பிரதான கோயிலுக்குள் வருவாள். குழந்தை இல்லாதவர்கள் அம்பாளுக்கு கரும்பு தொட்டில் கட்டுவதாக வேண்டுகின்றனர். கரும்பில் தொட்டில் கட்டி அதில் குழந்தையை படுக்க வைத்து சன்னதியை வலம் வருகின்றனர். செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் அக்னி சட்டி அங்க பிரதர்ஷனம் செய்து நேர்த்திகடன் செலுத்துகின்றனர். வயிற்று வலி தீர மாவிளக்கு தீபம் ஏற்றுகின்றனர். இதற்காக தனி மண்டபம் உள்ளது. பிரகாரத்தில் வடக்கு வாசல் செல்வி, வேலுங்கந்தம்மன், வீரபத்திரர், பைரவர், காத்தவராயர், பேச்சியம்மன், முப்பிடாதி உள்ளனர்.
பக்தர்களின் குறை தீர்க்கும் பிரதான பிரார்த்தனை தலம் இது. கண்மாய் உள்ளவர்கள் வயணம் இருத்தல் என்ற விரதத்தை அனுசரிக்கின்றனர். ஒரு சிலர் நோய் தீரும் வரை இங்கேயே இருந்து விடுகின்றனர். சிலர் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து தங்கிவிட்டு மறுநாள் செல்கின்றனர். இவர்கள் தங்குவதற்கு கோயிலில் மண்டபம் உள்ளது. இவர்கள் அம்பாளின் அபிஷேக தீர்த்தத்தை கண்ணில் விட்டு கொள்ள நோய் நிவர்த்தியாவதாக நம்பிக்கை. விவசாயிகள் இந்த தீர்த்தத்தை நிலத்தில் தெளிக்கின்றனர். அறுவடையானதும் அம்பிகைக்கு நவதானியம், நெல், காய்கறி, காணிக்கை கொடுக்கின்றனர். கால்நடைகள் நோயின்றி இருக்கவும் இத்தீர்த்தம் கொடுப்பதுண்டு. அம்மை நோய் உள்ளவர்கள் அம்பிகைக்கு ஆமணக்கு விதையை காணிக்கையாக்கி வழிபடுகின்றனர். அம்பாளுக்கு உருவ காணிக்கை கண்மலர் சாத்தி நேர்த்தி கடனை செலுத்துகின்றனர். பொதுவாக அம்மன் இடது காலை மடித்து வலது காலை தொங்க விட்டபடி இருக்கும். ஆனால் இந்த அம்பனோ, இந்த அண்டச்சாரத்தில் ஆக்கலும் அளித்தலும் நானே, நானின்றி ஓர் அணுவும் அசையாது என்பதற்கேற்ப வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டிருக்கிறார். இந்த அமைப்பே இருக்கன்குடி மாரியின் மிகப்பெரிய சிறப்பு. இங்கு ஆடி, தை, பங்குனி, கடைசி வெள்ளிக்கிழமைகளில் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. இக்கோவிலுக்கு விருதுநகர் மாவட்டம் சாத்தூரிலிருந்து கிழக்கே 8 கிலோமீட்டர் தூரத்தில் திருச்செந்தூர் செல்லும் வழியில் உள்ளது இருக்கன்குடி. இந்த ஊருக்கு சாத்தூரிலிருந்து பேருந்து வசதியும் உள்ளது. இதுவே இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலின் வரலாறு. நன்றி, வணக்கம்.